இந்து பண்டிகைகளுக்கு திமுக வாழ்த்து சொல்லவில்லை. அது இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக திமுக வாழ்த்து சொல்ல நான் கேட்குறேன். சரி, திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டில் பாஜக கலைச்சிட போறீங்களா? நீங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை இந்திய அளவில் இப்படி ஒரு விழாவாக எடுக்கிறீர்கள், அதனால் எந்த அடித்தட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை தீர்ந்து விட போகிறது? டிசம்பர் மாதம் சென்னை சுற்றி 4 மாவட்டங்கள் கடும் பாதிப்பு, மக்கள் துன்பப்படுகிறார்கள். அதைவிட கடுமையான துன்பம் திருநெல்வேலி நெல்லை மாவட்டம். 6 மாவட்டங்கள் பாதிப்பில் ஒரு நாள் மோடி வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் துன்பத்தில் பங்கேற்றிருப்பாரா? ராமராஜ்யம்ன்றது நமக்கு தெரியல, நம்ம இல்லை, ராமர் இருந்தாரா இல்லையான்னு தெரியல, ராமராஜ்யத்தையும் பார்க்கல. இனிமேல் தான் ராமராஜ்யம்னா அப்போ இந்த 10 ஆண்டு காலம் என்ன? ராகுல் காந்தி அசாமில் இருக்கிற ஒரு கோயில் போவதற்கு ஏன் தடை? அதுக்கு தான் பதில் உண்டா? யாராவது சொன்னாங்களா? இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, அது ஒரு வைணவ துறவி கோயில், அங்கே அனுமதிக்கலாமே. அந்த பாஜக ஆளுகிற மாநிலத்தில் அசாமில் ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், ராமருக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்கும்போது ராகுல் அங்கே போகக்கூடாதுன்னு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படியாவது கால் ஊன்றி ஒரு 5 MP ஒரு 20 MLA வந்துடும் துடிக்கிறாங்க. அதற்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. வெறும் ஆன்மீகத்தை நம்பிக்கொண்டு வெறும் கோயிலை பிடித்து கொண்டு பாஜக அரசியல் செய்வதால் பாஜக வளரவே வளராது. நேயர்களுக்கு வணக்கம். அயோத்தி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை நிறைவடைஞ்சிருக்கு. ஆனாலும் அதற்கு பிறகு இப்பொழுதுதான் அது குறித்த அரசியல் அப்படிங்கிறது தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்வருடைய அறிக்கை அதற்கு எதுகை மோனையில் பதில் சொல்லியிருக்க புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை. மனித அரசியலா மத அரசியலா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்க உதயநிதி, இது ஜனநாயகத்துக்கு சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்க திருமாவளவன், அயோத்தி குறித்த அரசியல் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே இருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். நேற்று வந்து பெருமாளை நாங்கள் பெருமாளை வழிபடுவோம், அதே மாதிரி பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் வந்து எதுகை மூலையில் ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 3 விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுது. அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, நீங்கள் பெரியாருடைய தொண்டர்களை வந்து ஆராதிக்கிறீங்க, அது சரி, ஆனால் பெருமாளுடைய பக்தர்களை நீங்கள் இங்கே பாராட்டுறீங்களா, இல்லைனா அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா? இந்துக்களுடைய பண்டிகைக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க? எல்லா மதமும் சம மதம்னா ஏன் வாழ்த்து சொல்கிறீங்கள? ஒரு கேள்வி கேட்குறாங்க. வழக்கமாக நடக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து கொண்டு போய் வழக்காடு மன்றங்கள் வரைக்கும் எதுக்காக கொண்டு போய் சேர்க்குறீங்க? ரெண்டாவது கருத்தாகவும், மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கருத்து எதிர்கருத்துக்களை வெறுப்புகளை உமிழக்கூடிய கருப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு ராமராஜ்யம் தமிழ்நாட்டிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் முதல்வருடைய அறிக்கை, இவங்களுடைய பதில் எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக ஆட்சியில் எந்த கோயிலையாவது ஏதாவது தடை இருக்கா வழிபடுவதற்கோ இல்லை பூஜை செய்வதற்கோ? எதுவுமே கிடையாது. நேற்று ஒரு நிகழ்ச்சி பாருங்கள், அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. அதே நாளில் நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக 3 கோயிலில் நாள் முழுவதும் அன்னதானம்ன்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். பெரியபாளையத்தம்மன் கோயில், மேல்மலையனூர் கோயில், மாசாணியம்மன் கோயில் சொல்லி கோவை மாவட்டத்தில். அப்போது நாள் முழுவதும் அன்னதானம் செய்கிற ஒரு திட்டத்தை திமுக ஆட்சி தொடங்கி வைக்கிறது அதே நாளில். அப்போது இந்து மத விரோத கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இடம் எங்கே இருக்குது? சரி, இந்து பண்டிகைகளுக்கு திமுக வாழ்த்து சொல்லவில்லை, அது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக திமுக வாழ்த்து சொல்ல நான் கேட்குறேன். சரி, திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டில் பாஜக கலைச்சிட போகிறீங்களா? இல்லை நாங்கள் வந்து திமுகவுடைய உச்சபட்ச கொள்கையை தகர்த்தெறிந்து விட்டோம், தீபாவளிக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லிவிட்டார், அப்போ வந்து திமுக எங்கள் கொள்கை ஏற்றுவிட்டது அப்படின்னு ஏதாவது நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு அரசியலுக்கு ஒரு காரண காரியம் வேணும். நீங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை இந்திய அளவில் இப்படி ஒரு விழாவாக எடுக்கிறீர்கள், அதனால் எந்த அடித்தட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை தீர்ந்து விட போகிறது? நியாயமான ஒரு கேள்வி இருக்குல்ல. மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 3 நாட்கள் வந்து தங்குறார், ஒரு விளையாட்டுப் போட்டி தொடங்குகிறார், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகிறார், அப்புறம் ஸ்ரீரங்கம் போகிறார், ராமேஸ்வரம் போகிறார். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் 1 மாதத்திற்கு முன்பாக டிசம்பர் மாதம் சென்னை சுற்றி 4 மாவட்டங்கள் கடும் பாதிப்பு, மழை பாதிப்பு, மக்கள் துன்பப்படுகிறார்கள். அதைவிட கடுமையான துன்பம் திருநெல்வேலி நெல்லை மாவட்டம். இந்த 6 மாவட்டங்கள் பாதிப்பில் ஒரு நாள் மோடி வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் துன்பத்தில் பங்கேற்றிருப்பாரா? யோசித்து பாருங்கள். அப்போது மக்களுடைய பிரச்சனைக்காக தான் இந்த ஆட்சி இருக்கிறது. இது வந்து மன்னர் ஆட்சி கிடையாது, ஜனநாயக ஆட்சி. ஜனநாயக ஆட்சியில் மக்களுடைய குரலுக்கு, மக்களுடைய கோரிக்கைக்கு தான் நீங்கள் குரல் கொடுக்கணும், செவி சாய்க்கணும்.
ஆனால் மக்களுடைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது மோடி எட்டி பார்க்காதவர். நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து பாராயணம் படிக்கிறீங்க, அங்கே போய் ராமேஸ்வரம் கோயிலில் உட்காந்து 22 கிணத்துல தண்ணி ஊற்றிக்கிறீங்க, என்ன பலன்? மக்களுக்காக ஓடி வராத ஒரு ராஜா, இந்த ராஜா, இந்த தற்காலத்து ராஜா, ஜனநாயக ராஜா, நீங்கள் கோயிலில் போய் உட்காந்து கும்பிட்றதுனாலையும் பூஜை பண்ணுறதுனாலும் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது? சரி, 3 வந்தீங்க, சந்தோஷம், கோயிலை கும்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு மேடையில் 100 கோடி ரூபாய் சென்னை மாவட்டத்துக்கு, நெல்லை தூத்துக்குடிக்கு இன்னொரு 100 கோடி, 200 கோடி ரூபாய் முதல் கட்ட தவணையாக தருகிறேன்னு சொல்கிறதுக்கு பிரதமர் மோடிக்கு மனசு வருதா? மக்கள் என்ன எதிர்பார்க்குறான்? நீங்கள் பூஜை பண்ணி ரைட்டு, அதனால் என்ன பலன்? தமிழிசை சொல்கிறார், ஓகே, அந்த அம்மா தூத்துக்குடிக்கு போனாங்கள்ல, நான் அரசியல் செய்வதற்காக போகவில்லை, மக்களுடைய இதுக்காக போகிறேன்னு, 100 கோடி கேட்டு வாங்கலாம்ல. மக்களுக்கு எது தேவையோ அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு விழா எடுப்பது நேற்றோடு முடிந்து போய்விட்டது. ஒரு உலக அளவில் ஒரு கால்பந்து போட்டி நடந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் அந்த கால்பந்து மைதானத்தையும் போட்டியாளர்களையும் அதெல்லாம் காமிச்சு கொண்டே இருப்பாங்க. ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டி, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்தால் உலகத்தில் அந்த நாடுகள், பங்கேற்கிற நாடுகள், இந்தியாவில் நம்ம எப்படி பார்க்குறோம், இப்படி தொடர்ச்சியாக இருக்கும். அப்படித்தான் ஒரு விழாவாக நடந்திருக்கிறதே தவிர, இது அடித்தட்டு மக்களுக்கும், ராமராஜ்யம்ன்றது நமக்கு தெரியல, நம்ம இல்லை, ராமர் இருந்தாரா இல்லையான்னு தெரியல, ராமராஜ்யத்தையும் பார்க்கல, இனிமேல் தான் ராமராஜ்யம்னா இந்த 10 ஆண்டு காலம் என்ன? தமிழ்நாட்டுக்குங்கிறாங்க, வெறுப்பை உமிழக்கூடிய கருப்பை அகற்றிட்டு ராமராஜ்யம் தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் வரும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வரும்னு சொல்லிட்டு போங்க. நான் கேட்குறேன், இந்திய அளவில் ராமராஜ்யம் நீ நிறுவனம் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் ராமராஜ்யம் நிறுவனம் இல்லை, நடக்கலையே? பாஜக ஆளுகிற மாநிலத்தில் ராமராஜ்யம் என்றால் என்னன்னு காட்டுங்க. பொருளாதாரத்தில் இந்த மாநிலங்கள்லாம் இப்படி உயர்ந்திருக்கிறது, தொழில் வளர்ச்சியில் இப்படி உயர்ந்திருக்கிறது, கல்வி வளர்ச்சியில் உயர்ந்திருக்கிறது, வறுமையிலிருந்து இப்படி உயர், நாங்கள் வந்து பணக்கார மாநிலமாக உயர்ந்திருக்கிறோம் காட்டுங்க, ஏதாவது ஒரு அளவுகோல் காட்டுங்க. மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எல்லா தட்டு மக்களுக்குமான அரசு எங்கள் அரசு அப்படி ஏதாவது நீங்கள் நிறுவியிருக்கிறீங்களா? கிடையாது இல்லையே. அதாவது இவங்களுக்கு நோக்கம் வேறு, ஏதாவது அரசியல் செய்யணும். ஆனால் கேட்குறேன், இந்த அம்மா சொல்கிறாங்களே திமுக வந்து இப்படிலாம் பண்ணிச்சு, வந்து நேற்றுலாம் குற்றச்சாட்டினாங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநில தலைவர் அண்ணாமலையெல்லாம். ராகுல் காந்தி அசாமில் போகிறார், ஒரு வைணவ துறவி சங்கர் சர்மான்னு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறார், அந்த கோயில் போகிறதுக்கு ஏன் தடுத்தீங்க? அப்போ அசாமில் ராமராஜ்யத்தை 10 ஆண்டு காலமாக இருக்கிற பாஜக நிறுவலையா? அதுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? சரி, திமுக இங்கே வந்து கடவுள் விரோத கட்சி, கடவுள் இல்லைன்னு சொல்கிற கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆனால் கடவுள் விரோத கட்சியே கிடையாது திமுக. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாங்க, அதை விட திமுக இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சபரிமலைக்கு போயிட்டுருக்காங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தி அசாமில் இருக்கிற ஒரு கோயில் போவதற்கு ஏன் தடை? அதுக்கு தான் பதில் உண்டா? யாராவது சொன்னாங்களா? இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, அது ஒரு வைணவ துறவி கோயில், அங்கே போ, அங்கே அனுமதிக்கலாமே. அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக வந்து வழிபாடுவதற்கு தடை செய்கிறது, பூஜைக்கு தடை செய்கிறது இப்படிலாம் சொல்கிற பாஜக, அந்த பாஜக ஆளுகிற மாநிலத்தில் அசாமில் ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் ராமருக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்கும்போது ராகுல் அங்கே போகக்கூடாதுன்னு, எப்படிங்க இது? சரி, இதுக்கு தமிழிசைகிட்ட கேளுங்க என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசும்போது நிறைய குற்றச்சாட்டுகளை அடக்கியிருக்காரு. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு நீதிமன்றம் மூலமாக அந்த தீர்ப்பு வந்து இப்போ கோயில் கட்டப்பட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரும்பான்மையான அந்த ஆதிக்கம் மூலமாக வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பிதிரித்தாளக்கூடிய கொள்கை, இது சிறுபான்மையினர்கள்லாம் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு. இப்போ இதில் வந்து சட்டப்படி வாங்கின தீர்ப்பின் அடிப்படையில் கோயில் கட்டப்பட்டிருக்கு, இதை எப்படி நம்ம வந்து எப்படி எடுத்துக்க முடியும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு எப்படி சொல்லிடுற முடியும்? முஸ்லீம்களே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியான இடதுசாரிகள், இவங்கெல்லாம் தான் வந்து எதிர்ப்பு கிளப்பி விடுறாங்கன்னு பாஜக சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் சொல்கிற அரசியல் வந்து ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அரசியல். அதாவது சிறுபான்மையிற்கு அச்சுறுத்துகிற அரசியல்னா, நேற்று வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு தடை செய்யப்பட்டதாக ஒரு பொய் செய்தி பரப்பப்பட்டது. நீங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக கலவரம் வெடித்திருக்கும். உதாரணத்தில் மும்பையில் பல இடங்களில் வந்து இந்துக்கள் வந்து கொடி கட்டிக்கிட்டு முஸ்லீம் பகுதியில் போகும்போது கல்வீச்சு சம்பவம், கார் கண்ணாடி உடைத்தல் நடக்குது. இதெல்லாம் என்னென்னா, அந்த மக்கள் வசிக்கிற பகுதியில் நீங்கள் போய் எழுப்புகிற கோஷம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்திக்கொள்ளும். கலவரத்திற்காகத்தான் பாஜக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதை தான் அவர் வந்து ஒரு நுண்ணிய அரசியலாக சொல்கிறார். ராமர் கோயில் திறப்பதால் வந்து நமக்கு ஒன்றும் யாருக்கும் பாதகம் இல்லை. நீங்கள் வந்து 500 ஆண்டுகளாக ராமர் போராடி, ராமர் வந்து இருந்தாரான்னு தெரியல, அதுக்கு வரலாற்று ஆவணங்கள் இல்லை, ஆனால் அந்த இடத்துல ராமர் சிலை இருந்தது, சீதை சிலை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் தீர்ப்பின் அடிப்படையில் சட்டப்படி கட்டிவிட்டீர்கள். நான் கேட்குறேன்,
உண்மையிலே இது வந்து ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையான வசிக்கிற மக்களுடைய காக கட்டப்பட்ட கோயில் அப்படி என்றால் நீங்கள் அந்த இடத்துல யாரை முன்னிலைப்படுத்தியிருக்கணும், நீங்கள் ஒரு பிரதமர், பிரதமர் வந்து அவர் அடையாளம் தான், இந்திய நாட்டின் பிரதமர் என்பது அடையாளம். ஆனால் அங்கே ஜனாதிபதி அழைக்கவில்லை, நீங்கள் அந்த பட்டு துணியும் அந்த வெள்ளி கூடையும் ஏந்தி வருகிறார் யார், மோடி, ஒரு அரை கிலோமீட்டருக்கு தனியாக நடந்து வர அந்த காட்சியெலாம் நம்ம பார்க்குறோம். கூட வந்து அந்த மாநிலத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத், அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இது இல்லாமல் அந்த இடத்துல அவ்வளோ கட்டணம் சிறப்பாக வந்திருக்குமா, கூட அவரை கூட்டிகிட்டு வரலாம்ல, என்ன உங்களுக்கு? சரி, உங்களுடைய அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைகட வீரர் அவர் யார், அமித்ஷா, அவரை கூட்டிகிட்டு வரலாம்ல, யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, ஒன்றும் வேண்டாம். நான் இப்படி கேட்குறேன், ஒரு பாஜக ஆளுகிற ஒரு 17 மாநில முதல்வர்கள் புடை சூழ அந்த மாநில முதல்வர்களோடு சேர்ந்து பிரதமர் அந்த இடத்துக்கு போய் வழிபட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போது பாஜக என்ற ஒரு இயக்கத்தை விட ஒரு மோடி உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்ற காரண காரியம் இருக்குல்ல, அப்படி சித்தரிக்கிற பிம்பம் இருக்குல்ல, இது மிக மோசமான விஷயம். இது பாஜகவுக்கு நல்லதில்லை. இதை வைத்து கொண்டு அரசியல் செய்வது தான் திருமாவளவன் வேறு விதமாக சொல்கிறார். அதுலேருந்து அவர் வந்து பயந்து சொல்கிறாரெல்லாம் சொல்ல, இந்த ராமர் கோயிலை வைத்து கொண்டு இவர்கள் வேறு ஏதாவது பிரச்சனை செய்து விடுவார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, 140 இடங்களுக்கு அடுத்த கட்டமாக பிரதமர் போய் வந்து மேடத்தோடு பேச போகிறார். அவர் அறிவிச்சிருக்கார் நேற்று, கிட்டத்தட்ட 140 இடங்களில் பிரச்சார மேடை அமைக்கிறார்னா இதுக்கு என்ன காரணம், இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் ராமர் கோயில் வைத்து அரசியல் நடக்கும், அங்கங்கே ஊர்வலம் நடக்கும், அங்கங்கு பல விஷயங்கள் நடக்கும், சாலைகளில் ஊர்வலம் நடக்கும்போதோ வேறு ஏதாவது, அந்த பிரச்சனையை முன்னோட்டமாக கருதி இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் என்று திருமாவளவன் ஒரு எச்சரிக்கை குரலை தான் சொல்லியிருப்பதை நான் பார்க்குறேன். நிறைவான ஒரு கேள்வி சார், தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது, ஆட்சிக்கு வரதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ஆளும் கட்சியாக இருக்கட்டும், பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாமே பாஜகவை எதிர்நோக்கி ஒரு அரசியலை தான் முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டை முடிக்கும் போது விசிகாவுடைய மாநாடே வந்து பாஜகவுடைய விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும், அதுக்காகன ஒரு மாநாடுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து மனித அரசியலா இல்லைனா மத அரசியலா, சமூக நீதி அரசியலா, மனுநீதி அரசியலான்னு இப்படி எல்லாருமே பாஜக தான் ஆப்போசிட் எங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணும்போது இன்னும் பாஜக வளரலைங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியுமா? இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குது நான் மறுக்கலை, 3% இருப்பது 2 மடங்காக உயர்ந்திருக்கலாம், அது இரட்டை அளவுகள் கூட வரல, 2% கூட வரல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேர்தலுக்கு பிறகு நம்ம உண்மை உன்னிப்பாக சொல்ல முடியும், அதாவது குறிப்பாக சொல்ல முடியும், பாஜக வளர்ந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறது, அதாவது எப்படியாவது கால் ஊன்றி ஒரு 5 MP ஒரு 20 MLA வந்துடும் துடிக்கிறாங்க, அதற்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதற்கு நீங்கள் வெறும் கோயிலை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்ற, வெறும் ஆன்மீகத்தை நம்பிக்கொண்டு வெறும் கோயிலை பிடித்து கொண்டு பாஜக அரசியல் செய்வதால் பாஜக வளரவே வளராது. நேற்று சொன்னது தான் முதலமைச்சர் அவர்கள், இங்கு வந்து பெருமானையும் வழிபடுவார்கள், பெரியாரையும் போற்றுவார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில், நான் ஏற்கனவே ஒரு விவாதத்தில் சொன்னேன், அத்திவரதர் வந்து எழுந்தருளினார் 2019 அந்த ஊரில் காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரம் MP தொகுதி திமுக வெற்றி பெற்றது, மக்கள்லாம் யார் ஓட்டு போட்டது, அத்திவரதரை சாரி சாரியாக அப்படி ஓடி ஓடி வந்து பார்த்த மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. பழனி கோயில், முருகர் கோயில், அங்கே நடைபயணமாக செல்கிற பலர் அந்த ஊரில் இருப்பாங்க, இல்லை பல தொகுதிகளிலிருந்து வந்திருப்பாங்க. அந்த தொகுதியில் ஜெயிச்சது யார், திருச்செந்தூர் சூரசம்மாரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை கள்ளழகர் திருவிழா, இப்படி எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற திருவிழாக்கள் வந்து பக்தி கொண்டாட்டங்கள் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இந்த பாஜக என்ன சொல்லுது, வெறும் கடவுளை வைத்து கொண்டு தான், நான் கேட்குறேன், நான் திரும்ப தான் கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள் என்ன? மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு உங்களால் முடியவில்லை, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகிறார், அந்த ஊருக்கு ஸ்ரீவைகுண்டம், ஊர் பேரே ஸ்ரீவைகுண்டம், கடவுள் பெயரால் அமைந்த ஊர், 3 நாள் வந்து அந்த 1000 பேருக்கு சோறு போடுறதுக்கு நம்மளால் முடியல, மத்திய அரசால் முடியல. அந்த கிராம மக்கள் கஞ்சி காய்ச்சி ஊற்றிருக்காங்க, அதில் நீங்கள் ஃபேஸ்புக்கெலாம் பதிவு பார்த்துருப்பீங்க, நாங்கள் என்ன வகுப்புன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன சாதின்னு தெரியுமா, நாங்கள் சமைச்சு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுங்களான்னு கேட்ட அந்த ஒரு குரல் நாங்கள் உடைந்து போய் விட்டோம்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க, சென்னைக்கு வந்து இறங்கினவங்க. அப்போது 2 நாட்கள் தவித்தார்கள் ரயிலில், இந்த ஸ்ரீகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில், என்னங்க கடவுள் வந்து காப்பாற்றிட்டாரா?
அப்போ நீங்கள் அந்த கடவுளை வந்து சுற்றி வருவதற்கு சுவர் வேண்டும், நல்ல பாதை வேண்டும்னு கேட்டவங்க தான் நம்ம யார், மத்திய நிதியமைச்சர். அப்போ நீங்கள் கடவுளுக்காகத்தான் போராடுகிறீர்கள் என்றால் கடவுள் வந்து எதுக்கு உங்களுக்கு நீங்கள் போய் போராடணும்? கடவுள் தங்களை காப்பாற்றிக்கொள்வது கடவுளால் முடியாதா? கடவுள் போவதற்கு பாதை வேண்டும், கடவுளுக்கு போவது சுற்றுச்சுவர் வேண்டும், ராமர் கோயில் வந்து வழிபடுவதற்கு நீங்கள் தமிழ்நாடு தடை விதிக்கிறது. அப்போ ஆக மொத்தம் இவங்க அரசியல் என்ன? கடவுளை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு என்று வளர்ச்சி அரசியலை நோக்கி பயணப்படுகிறார்களோ, என்று தமிழ்நாட்டு அந்த விவகாரத்தில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள், மருத்துவமனை ஆகட்டும், தொழிற்சாலை ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்தில் நிதி கொடுப்பதாகட்டும், இந்த மாதிரி விவகாரங்களில் பாஜக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இல்லாமல் எப்பெல்லாம் நிதி அள்ளி கொடுத்து நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம், தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கு வேறு நாட்டு மக்கள் இல்லை, எங்கள் இந்தியாவில் இருக்கிற எங்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பாஜக இன்றைக்கு கரம் கொடுக்கிறதோ கை கொடுக்கிறதோ தூக்கி விடுகிறதோ அன்றுதான் பாஜக எனக்கு தெரிந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.